பல நாள் எனக்கு நானே வருத்தப்பட்டிருக்கேன்டா, தெரியுமா? கொடுக்கலாம் இப்ப மட்டும்டா. ராஜா இங்கே தான் இருக்கான், கூட்டிட்டு போய் சொத்துல பாதி எழுதி கொடுத்துரு. அவன் வேண்டாம் சொல்ல போற. கரெக்ட். ஏய் கோபால், ஜம்பு சொல்றது அருமையான ஐடியா. ஹாலண்டா ராஜாவோட அம்மா வாழ்க்கையில ஒரு சுகத்தையும் காணாதவங்க, வாத்தியாரமா வேலை பார்த்து ராஜாவை படிக்க வைக்கிறாங்க. அவங்க வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல, அதனால வீட்டு மேல வேற கடை வாங்கி அவனை படிக்க வைக்கிறாங்க. இனிமே ராஜா படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பாடு போடுறதுக்குள்ள அவங்க அம்மா கோவிந்தா. அதாடி கோபால், உன் சொத்துல பாதிய ராஜா வேலை எழுதுவை. அவங்க அம்மா சாகரத்துக்கு முந்தி வாய்க்கு ருசியா சாப்பிட்டா சாப்பிட்டுமே. என்னடா ஜம்பு, கோபால் உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? விடவனே, ஒரே காலேஜ்ல படிச்சுட்டு ஒரே ஹாஸ்டல்ல தங்கிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டா பாக்குறவங்க சிரிப்பாங்க. இல்ல ராஜா, உன்ன அவன் இலக்காரமா பேசினா என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அவன் தான் வாய் தொடுக்கா பேசுவான்னு உனக்கு தெரியுமில்ல. என்னதான் அவன் பேசியிருந்தாலும் நீ முதல்ல கை நீட்டி அடிச்சது தப்பு. அவங்கிட்ட மன்னிப்பு கேளு. சாரி டா. இட்ஸ் ஆல் ரைட். உன்ன போலவே ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும். எல்லாம் என் தப்பு, நானும் பாத்துக்கிட்டே தான் வரேன். நான் பேசினாலே குழப்பத்துலதான் போய் முடியுது. எனக்கு எங்க அம்மா ஞாபகமே வரமாட்டேங்குது. ஒரு மாசம் ரெண்டு நாள் தலைவலின்னு நான் படுத்தப்போ உங்க அம்மா வச்சு நறுப்பு இருக்கேன். இங்க வர்ற அடுத்த ஜென்மத்துல எனக்குன்னு ஒரு பிறவி இருந்தா உங்க அம்மா வயசுலதான் பிறப்பேன். நான் தாண்டா பிறப்பேன், நான் தாண்டா பிறப்பேன். நீங்க ரெண்டு பேருமே என் வயசுல பிறக்கத்தான் போறீங்க. இப்ப டிஃபன் சாப்பிடுங்க. மல்லிப்பு கட்டிச்சு போகும்மா, தேங்காய் சட்னி மிளகா தொடைய. டேய், இந்த வீட்டுல சோறு தின்றதுக்குன்னு இன்னொரு பிறவி எடுக்கணும். அம்மா, இவனை பக்கரையா பாக்கி ருசியா சமைச்சு போட்டு கெடுத்துட்டீங்க. இவருக்கு வரப்புறவு எப்படி இருக்க போறாளோ நானும் பாக்கத்தானே போறேன். ஏன்பா, நல்ல கணக்கு தெரிஞ்ச பொண்ணாதான் நம்ம பாக்க போறோம். அம்மா, இந்த காலத்துல சமயம் தெரிஞ்சு கொண்டு கிடைக்க மாட்டேன், பதினாறு தெரிஞ்சு கொண்டுதான் கிடப்பா. வர்றவ இவருக்கு வளைஞ்சு சோறு போடுறானா
இல்ல இவன் மாற்றமா ஹோட்டல்ல இருந்து சாப்பிடறது வந்து அவளுக்கு போட போறானா? அது முடிச்சு ராஜாவுக்கு நடக்காதரா. எங்க அம்மாவை கால் நீட்டி உட்கார வச்சு அவங்க சொல்றப்ப அவ கேட்கணும், இல்ல போடிங்க அப்பன்ஸ் வீட்டுக்கு நினைச்சிருவேன். அடி இப்படி சொன்ன ரொம்ப பேரும் நான் பாத்துருக்கேன்டாப்பா. அம்மா நீங்களும் சாப்பிடுங்க, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிடுறேன். அப்புறம் தட்டுதான் மிஞ்சும். அதே கோபத்துல நீ பள்ளி கொடுத்து போய் பசங்களை உதைக்காத ஹெட்மிஸ்ட்ரஸ். ஜம்பு ஏண்டா தலையில நிக்கிறேன்? முடி வளரும்னு சொன்னாங்க. ஓஹோ முடி ஓகே, மூளை வளர்றதுக்கு என்ன செய்ய போற? காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு, நல்லா ஒதுக்கி பாத்துக்கிட்டியா? ஃபங்க்ஷன் இப்ப வேணும்னால வச்சுக்க சொல்லு, நான் ரெடி. ஆமா கோபால், இந்த வருஷமும் நடிப்பு போட்டியில நீ ஜெயிச்சிட்டா ஹாட்ரிக். போட்டி ரொம்ப பலமா இருக்கும்னு பேசிக்கிறாங்க, ஏனோ தானோ இருக்கிறாரு. நீ கவலைப்படாத ராஜா, மூணாவது வருஷமும் நடிப்பு போட்டிக்கான ரோலிங் கப் நம்ம காலேஜுக்கு தான் கிடைக்கும், எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. தந்தி எனக்கு ஜஸ்ட் அ செகண்ட். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, உடனே பிளேன்ல புறப்பட்டு வர சொல்லி அம்மா தந்தி கொடுத்துருக்காங்க. ஓ நீ உடனே புறப்படு, நான் ஏர்லைன்ஸ்க்கு போன் பண்ணிட்டு வந்தேன். யாரும் கவலைப்படாதீங்கடா, அப்பா போய் பார்த்துட்டு எப்படா? நீ யாருமா? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன சார், கேட்காம வீட்டுக்குள்ள போறீங்க, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம. மேனர்ஸ் சார் பின்ன சார், பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கீங்க, படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. ஆமாமா நீ பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க, நான் பாவர தாவணி போட்டிருக்கணும், தப்புதான். கிண்டலா அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆளுக்கு பல்ல உடைச்சிடுவா. மேடம் ராஜா என்னடா இது? யாரு மேனேஜ் இல்லாம என்கிறா? என்ன யாருன்னு கேட்டா? நிர்மலா, இவன் என் பிள்ளை, இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறான். இவ பேர் நிர்மலா, குயின் மேரிஸ்ல பிஎஸ்சி படிக்கிறான். குயின் மேரிஸா? அதனாலதான் ராணிங்கிற நினப்பு. கணக்கு மெயின், கொஞ்சம் வீக்கு, அதனால என்கிட்ட டியூஷன் எடுத்துக்கிறான். மெயின் சப்ஜெக்ட் வீக்கா? பேஷ், ஆனா நல்லா பேசுறான். இப்ப எதுக்கா கை தட்டினை வயிற்று? நீங்க யாரும் விடமாட்டா? நம்ம தான் விடுவதா? எரியோ தேங்க் ஃபார் தி ரோலிங் அப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் ஐட்டம் ஆஃப் தி ப்ரோக்ராம் இஸ் கண்ணகி. அதாவது கண்ணகி மூன்றாவது இல்ல, ஒரே ஒரு சீன். கண்ணகியாக நடிக்க போகிறவர் மகளிர் கல்லூரி மாணவி மிஸ் ஜானகி. மன்னவர் நீர்தானா? சென்னவர் பூபதி நீர்தானா? சந்திரவம்ச பாண்டிய குலத்திரகம் மாறிய படை கடந்த நெருஞ்செழியன் நீர்தானா? ஆராயாமல் தீர்ப்பளித்த உக்கு வெண்குற்ற குடையா? மனைவியின் ஊடலில் மதிமயங்கி மனுநீதியை அளித்த உமக்கு மணிமகுடமா? மண்டை ஓடுகளை மார்பிலே தாங்க வேண்டிய உமக்கு மணிமுத்தாரமா? தான் செய்த தவறுக்காக தன் கையையே வெட்டிக் கொண்ட பொற்கை பாண்டியன் அமர்ந்து அரசோச்சி ரத்தனத்தின் மாற்றம் இன்னும் உமக்கு இடம் தருகிறதா? நெடுமரம் போல் நிலத்தில் சாய்ந்து உயிர் விட்ட பாண்டியனின் பட்டமஷியே அரிக்கோப்பில் தேவி. அம்மா கண்ணகி, அம்மா. யார் என் அம்மான்னு கூப்பிட்டது? அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு இங்க ஒரு மகன் இருக்கானா? எவன்டாவன் கூப்பிட்டவன் எவனா இருந்தாலும் மேடைக்கு வரணும். நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? வாடா மகனே. இப்ப நீ வரல, மேடையில உடைக்க வேண்டிய இந்த சிலம்ப உன் மண்டையிலே உடுத்த. உண்மையான ஒரு இலக்கிய காட்சியை நடிச்சு காட்டலான்னா இது. அடுத்தது லா காலேஜ் ஸ்டூடெண்ட் சுரளி. அவனும் பாவம் ரெண்டு வருஷமா இந்த கப்ப வாங்கணும் வாங்கணும் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான், முடியல. இந்த வருஷம் என்ன பண்றான்னு பாப்போம். ஏனியோ லெட் அஸ் விஷ் ஹிம் குட் லக். கம் ஆன் சுரளி. கோபாலன் வந்து சேரவே இல்லையே, என்னடா செய்யறது? கிஸ்தி திரை வரி வட்டி கழிவறித்தாயா? கழிவாழ் உழவருக்கு கனிக்கலயம் சுமந்தாயா?
அல்லது அங்கே குஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாய? மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே, போரடித்து நெற்குதிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் உன் பரங்கியர்களின் உடல்களையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை, துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு அடக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், நவ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். ரெண்டு வருஷமா இந்த ரோலிங் கப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வாங்கிட்டாங்கன்னா they will be performing the hat trick. Let us wait and see what they do. ஊருக்கு போனேங்க கோபால், இன்ன திரும்பி வரல. ஏன்பா தியாக, உங்க காலேஜில கோபால தவிர வேற எவனுக்கு எதுவும் தெரியாதா? வந்து ஐயோ பாவம். இந்த கலை விழாவில் எங்க கல்லூரி சார்பா முக்கிய பங்கெடுத்துக்கிட்டு வெற்றி பெற வேண்டிய கோபால் அவசர காரியமா தந்தி வந்து ஊருக்கு போயிட்டதுனால எங்களுக்காக யாரும் பரிதாபப்பட வேண்டாம், உச்சுக்கொட்டவும் வேண்டாம். இந்த நாட்டை பற்றியும் மாணவ சமுதாயத்தை பற்றியும் நமது தேசபிதா காந்திஜி அவர்களும் அமரர் நேருஜி அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காந்திஜி நேருஜி சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்ல போறீங்க ஜி? அதை எல்லாரும் மறந்துட்டமேன்னு தான் ஞாபகப்படுத்தினேன் ஜி. இந்தாப்பா, வருஷத்துல ஒரு நாளைக்கு ஏதாவது ஆய்வு பண்ண தெரிஞ்ச ஆய்வு பண்ணு, இல்லன்னா மேடை விட்டு கீழே இறங்க. நான் மேடை விட்டு கீழே இறங்கணுமா? இல்ல என்ன அப்படி ஓரமா நில்லு. சிரித்தது போதும் சிந்தியுங்கள், என்னை திறமை இருந்தால் சந்தியுங்கள். கலைக்கொரு எல்லை கண்டதில்லை, அதை கண்டவர் யாரும் சொன்னதில்லை. நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். ஞானதேவம் நாம் ஏற்கலாம், நல்ல பாதை நாம் காட்டலாம். ஞானதீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம் காட்டலாம். கீதை யார் சொன்னது, குரல் வேதம் யார் தந்தது? பாதை நாம் காட்டலாம்.
நிற்கின்றது.
You know something? Hmm? You look really beautiful today. Thank you. அன ஒரு சின்ன விஷயம். உனக்கு ஜானகிக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியட்டும். இல்லைன்னா தெருவில் போகும்போது என்ன பார்த்து அவனாவது ஒருத்தர் சார் என்ன உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்களான்னு கேட்டு போறான். ராஜா. யாரோ நினைக்கிறாரு. அதான் குறையிறது. யாரோ வையிறாங்கன்னு சொல்லு. Of the Kaveri moonbeams peeping through. And sing along with me, okay? எனக்கு வேண்டாம் நீங்க சாப்பிட மாட்டீங்களா
நீ சாப்பிடுவீங்கன்னு கொடுத்தேன். ஏ சார், நீங்க சாக்லேட் சாப்பிடுவீங்களா? ஓ சாப்பிடுவேன். பிரதர், இந்தாங்க படபடப்புல எல்லா சாக்லேட்டையும் எங்கிட்ட கொடுத்துட்டீங்க, எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். புதுசோ எதுக்கு? அந்த பொண்ணு எவ்வளவு நாசுக்கா உங்ககிட்ட சாக்லேட் கொடுத்துச்சு, நீங்க போய் அவ அம்மாவிட்ட கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? பின்ன நான் படமா பார்த்தேன், கண்ணுக்கு முன்னால த்ரில்லிங்கா இன்சிடென்ஸ் நடக்குது, அதையும் தாண்டி என்னால படமா பார்க்க முடியும். அம்மா முகம் அவ்வளவு சரியில்லை, உதடு நெத்தியும் ஒரு மாதிரியா இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. அது எப்படி மூஞ்சிய பார்த்து கரெக்டா சொல்றீங்க? எனக்கு எவ்வளவு வயசு இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு 55 இருக்கும். 25. என் தலைய பாருங்க. ஏன் சார் இப்படி ஆச்சு? உங்க மாதிரி சாக்லேட் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடு. உங்களை கண்டு மனம் விட்டு பேச துடிக்கிறேன். வழக்கமாக நாம் சந்திக்கும் இடங்களான பஸ் ஸ்டாப், பீச் முதலியவற்றில் நம்மை பேச விடாது பல இடைஞ்சல்கள் ஏற்படுகின்றன. நாளை ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் காலை 10 மணிக்கு அடையாறு ஆலமரம் அருகே வாருங்கள். உங்களுக்காக நான் அங்கு திருப்பேன். அன்பு ஜானகி. தம்பி, உன்னைத்தான் தம்பி. கண்ணு, என்ன தெரியுதா உனக்கு? நீ முடிக்காத பாட்டா புசுக்குன்னு தெரியலன்னு சொல்லிடுவா போல் இருக்கு. புசுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட முடியுமா? இத்தசோட ரம்பமும் கையுமா நந்தி மாதிரி வந்து நிக்கும் போது அருவே மரம் இருக்கிறவரு. மரம் இருக்கிறவருன்னு மட்டும்தான் தெரியுமா உனக்கு? என் பக்கத்துல வா, நான் வர்றேன். உங்க அப்பா உயிரோட வந்திருந்தா எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? அப்பா அப்பாவோட ஃப்ரெண்டா? தம்பி, உன்னை இந்த தோல்ல தூக்கி வளர்த்திருக்கப்பா. எந்த தோல்ல? இந்த தோல்ல. நீ என் முதுகு வேலை ஏறி குதிரை சவாரி செய்வேன். அப்ப அந்த நேரத்துல அம்மா அப்படியே சோத்துக்கிண்ணத்தை எடுத்துட்டு வருவாங்க. இறங்கி ஓடுவே பாரு. ஓடு, இங்க இருக்கு அவ்வளவு அட குடும்பத்தான பையன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்ன பண்றீங்க? என்ன முக்கியம்? என்ன விட உனக்கு பெரிய முக்கியம்? அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல? அம்மாப்பா அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கணும். படிக்கிறீங்கள? படிக்கிறேன். படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீ நல்லா படிச்சு பெரிய உத்தியோகம் பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும். உங்க அப்பா குணம் தானே உனக்கு இருக்கும். நீ என்ன கவனிச்சுக்க தம்பி. நீங்க போய் மரத்த இருங்க, நான் ஏழை, என்ன விட்டுருங்க. என்ன
கட்டட மேஸ்திரி கடப்பாற முருகேசன்னா இந்த ஊர்ல இருக்க கட்டடம் எல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கட்டா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா 30 வருஷமா கொத்த வேலை செஞ்சு படிப்படியா முன்னேறி என் மக சித்தாள் வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு செங்கலையும் சிமெண்டையும் திருடி சைக்கிள் பின்னால வச்சுக்கிட்டு வந்து பிளாக்ல வித்து அவளை காலேஜில் படிக்க வச்சேன். கூசாக தொட்டுட்டா பாதி மொட்டை மடையா பாயா பேசிக்கிட்டே சமாதியை கட்டுறோம். ஒன்னோட அரசியல்வாதிகளே தேவல சமாதியை கட்டிட்டு தான் பேசுவோம் பேசுவோம்னு பேசுவாங்க. பேசாதரா அயோக்கிய பயன் அனார்கலிக்கு 6 அடி சோறு எழுப்புற மாதிரி உனக்கு இந்த கல்லறையை கட்டி முடிக்கல. என் பேர் கடப்பார முருகேசல்லடா. எனக்கு சமாதி கட்டுறீங்களா சும்மா தமாஷுக்கு தானே? நிஜமாவே தான் கட்டி முடிச்சு மொசாக்கே போட போறேன். அப்போ இந்த கல்லறை மீது என் வாழ்க்கை வரலாறை செதுக்கி வைத்து விடுங்கள். வருங்காலத்தில் மக்கள் இந்த கல்லறை மீது சூடம் கொளுத்தி காதல் ஜோதி ஏற்றி கும்பிடுவாங்க. உனக்கெல்லாம் ஒரு வரலாறு சூட ஏத்தியா கும்பிட போறானுங்க நெருப்ப வச்சு கொளுத்த போறேன். மாட்டாங்க சமாதின்னு இருந்தா வந்து கும்பிடுவாங்க. கும்பிட வரவங்க செருப்ப கேட்டி விட பக்கத்திலே ஒரு சின்ன இடம் கட்டிடுங்க செய்வீங்களா? செருப்போட வந்து கும்பிடட்டும் உனக்கு என்ன தெரியா போகுது. தலைவையடு தலைவ சரியில்லை தண்ணி விட்டியா? தண்ணி இல்லப்பா என் கண்ணீர் விட்டே கரைச்சிருக்கேன். எதை விட்டாலும் சரி தலைவர் சரியா இருக்கணும். என்னத்தி பட்ட நீங்களே அடிச்சிடாதீங்கப்பா. அவரை கொண்டு மட்டும் வாழ வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவரை பிரிச்சு என்னால இருக்கவே முடியாதப்பா இருக்கவே முடியாது. அவர் கல்லறையிலேயே முட்டி முட்டி என் உயிரை விட்டுறேன். என்ன முட்டினாலும் சரி இவனை நான் லேசில விட போறதா இல்ல. ஒரு பெண்ணின் கண்ணீரை புரிந்து கொள்ள முடியாத கிளம் பிசாசே உன்னை என்ன செய்கிறேன்? அயோக்கிய பயல இந்த மாதிரி கரண்டிய எவ்வளவு பிடிச்சிருப்பேன் என்கிட்ட நீ வேற காட்டுறேன். இப்ப சொல்லு எங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்றியா இல்ல சாகறியா இல்ல உயிரை விடுறியா? அப்பனுக்கு தான் 1000 லெட்டர் எழுதியாச்சு அவன் தான் உன்னை தண்ணி தொடிச்சு விட்டாங்கடா. எங்க அப்பனையா நீ அவன் இவன் பேசுற? அவன் எவ்வளவு பெரிய மனுஷன் அவனை போய் மரியாதை கிட்ட அவன் இவன் பேசுறியா நீ? ஒன்ன என்னடா இதெல்லாம் செங்கல் அப்பா இதும் பொண்ணு நான் லவ் பண்ணிட்டேன்னு இந்த கடப்பாறை என்ன உயிரோட வச்சு சமாதி கட்டுதுப்பா? உனக்கு அறிவு இருக்காயா என் மகனை வச்சு இப்படி சமாதி கட்டுறிய? ஊர்ல உன்ன சும்மா விட்டுருவாங்கடா. என்னடா மொட்டை லவ் பண்ணதான் பண்ண நல்ல இடமா பார்த்து லவ் பண்ணிருக்காது போய் போய் ஒரு குளத்துக்காரன் பொண்ணு லவ் பண்ணா இப்படிதான் உன்னை வச்சு வீடு கட்டுவான். என் பெரிய மொட்டை ஏதாவது பேசினே உன்னை தூக்கி போட்டு சமாதி கட்டிடுவேன். என் பொண்ண தொட்டவன உச்சரோட என்ன மாதிரியே நான் அப்படியே படுத்திருந்தேன் என் கட்டில் அப்படியே நகர்ந்து வந்தது. உங்களுக்கு? நானும் படுத்திருந்தேன் என் கட்டில் அப்படியே நகர்ந்து வந்தது. Thank you.
ராதாவின் ரோஜா கண்ணம் எங்கும் நின்னும் எந்தம் காதல் சின்னங்கள் ராஜாவின் ரோஜா கண்ணம் எங்கும் நின்னும் எந்தம் காதல் சின்னங்கள் காதல் சின்னங்கள் ராஜாவின் ரோஜா கண்ணம் எங்கும் நின்னும் எந்தம் காதல் சின்னங்கள் என்ன ராஜா முகம் மாறிடுச்சு நம்ம சிநேகிதம் எப்படி ரயில் சிநேகிதம் மாதிரி ஸ்டேஷன் வந்தோன்னு ஒவ்வொருத்தரா இறங்கி போயிடுறதா இல்ல கண்டினியூ பண்றதா எப்படி பேசுறீங்க முடியாத காரியம் நினைச்சா கழட்டிக்கிறதா புட்சாலிதானோ அப்புறம் உங்களை மறக்கிறதுக்காக நான் எதையாவது குடிச்சிட்டு தேவதாஸ் மாதிரி உலகே மாயோன்னு பாடணும் நீங்க வாழவும் முடியாம சாகவும் முடியாம அம்போன்னு முடிக்கணும் வேண்டாதது பத்தி நிறையதான் கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க ராஜா நம்ம சாதாரணமா தான் சந்திச்சு பழகணும் ஆனா உங்களை காதலிக்கிறேன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது எங்க வீட்டுல எனக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது எங்க வீட்டுல எந்த தடங்களும் கிடையாது ஆனா எங்க அம்மா இருக்காங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கடைசி வரைக்கும் அவங்கள வச்சு நான் காப்பாற்ற வேண்டாமா ராஜா நீங்க கவலைப்படாதீங்க உங்க அம்மாவை காலை நீட்டி உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுறேன் போதுமா அப்படி ஏதாவது எங்க வீட்டுல விரோதமா சொன்னாங்கன்னா
பெத்தவங்க கால தொட்டு கும்பிட்டு உங்க பின்னாடியே வந்து நீங்க என் கற்பனை எங்கேயோ கொண்டு போறீங்க. எந்த தோல்வி என்னால தாங்கிக்க முடியாது. ராஜா. என்ன ரோஜா? நீங்களே ஒரு ரோஜா தானே? நீங்க இந்த ரோஜாவின் ராஜா அப்படிங்களா? என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க வாங்க போங்க சொல்லி என்னை எட்டியா நிக்க வைக்கிறீங்க. நீ போ வான்னு கூப்பிட்டா கிட்ட வரலாம்னு நினைக்கிறேன். நீ போ. வா. நீ எவ்வளவு நாள் தான் அப்படி கஷ்டப்படுவேன்? கவலைப்படாத, எல்லாமே சரியா போயிடும். எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டானே. குருவி ஜோசிய, ராஜா ராஜா, நீ படிச்சுட்டு பெரிய வச்சுட்டு பெரிய உத்தியோகத்தை போய் நிறைய உனக்கு ஒரு பணக்கார இடத்துல இருந்து பொண்ணு வரப்போகுது. உங்க அம்மா கொஞ்சம் யோசிப்பாங்க. யோசிக்காதீன்னு சொல்லிடு அப்படின்னு ஜோசிய சொன்ன. சரி, நான் உடனே சரின்னு சொல்லிடுறேன். ஆமா, பொண்ணு எப்படி இருப்பாளா? பொண்ணு ரொம்ப அழகா இருப்பான். இருப்பாளா? எப்படி பார்ப்பா? ஜானகி மாதிரி இருப்பாளா? எந்த ஜானகி? சவுக்கார் ஜானகி. ஜனகபுத்ரி ஜானகி மா சீட்ட மாதிரி இருப்பாளா? உனக்கு மட்டும் என்னடா குறைச்சு, நீ ராமர் மாதிரி தான் இருக்க. என்ன சாமர் ராமர்? கோபாலுக்கு லெட்டர் வந்தது, குடுக்க மறந்துட்டேன். என்ன பண்ணிருக்கா? அம்மா படிப்ப திருத்திக்கானா? ஏ, நீ படிச்சது போதும் இங்கே இருந்து எஸ்டேட்டை பாத்துக்கிட்டா அவங்க அம்மா சொல்லிட்டாங்களா? அதுவும் நியாயம் தான். ஆனா உனக்குதான் அவன் இல்லாம கையொடிஞ்ச மாதிரி இருக்கும். மெட்ராஸ் எப்ப வரானா? அவருக்கு டைம் இருக்கும் போது வர்றேன்னு எழுதிருக்கான். அவனுக்கு எப்ப டைம் கிடைக்கிறது? என்ன வந்து எப்ப பாக்குறது? ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனால தான் வரல. இந்தப்பா கோபால் லெட்டர் எழுதியிருக்கான். ராஜா, யார் இருந்த ரோஜா? நல்லா எடுக்காத பை. கவிதை வேற. பூவார் குழலி பூம்புகார் செல்வி, கண்ணகியினும் கனிமொழி நல்லா இனிது கொடுத்தனள் என் இதயத்திற்கே. கண்ணகியினும் கனிமொழி நல்லாள். ஓஹோ, அந்த கண்ணகி ஜானகியா? மாட்டினா? ஓஹோ, அதான் இவன் இங்க வர்றதே இல்லை. பெரிய இடமா தான் பார்த்து பிடிச்சிட்டான். இதெல்லாம் நமக்கு இன்சல்ட்ரா? இவ்வளவு வசதி இருந்தும் ஒரு தியாக நம்மளை திருப்பி பாக்குறாளா? அதுக்கெல்லாம் முகராசி வேணும். என் பேர் ஜாகு, இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க குடும்ப கௌரவம், நீங்க கடைபிடிக்கிற கண்டிப்பான கொள்கைகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா? உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு வசதி படைச்சேன். விஷயம் என்ன சொல்லு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசாம வந்தேன். சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறத விட நல்லா யோசனை பண்ணிட்டு தான் சொல்றேன். கமன் கமன் சொல். உங்க பொண்ணு ஜானகி ஒருத்தனை காதலிக்கிறா சார். காதலிக்கலாம், அது ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா யார எப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா? உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் சண்டையோ சம்பந்தமோ சமமான இடத்துல இருக்கணும் இல்லையா? என் கிளாஸ்மேட் ஒரு ஏழப்பைய, அவனை போய் உங்க பொண்ணு காதலிக்கிறா சார்? டோன்ட் டாக் ரபீஷ். புதுக்கோட்டை ராஜரத்னம் பள்ளியோட பையன் தியாகராஜன் மிஸ்டர் செல்வநாயகத்தை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றானா? நமக்குள்ள உறவு இல்லாம இருக்கலாம், ஆனா கேட்ட பப்ளிக் இமேஜ் இருக்கே, நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுனா அது எங்களை பாதிக்காதா? அந்த பையனோட அம்மா தலைவலியில ரெண்டு நாள் படுத்தா அவங்க வீட்டு அடுப்புல பூட குட்டி தூங்குதா? சச்சா பூவா ஃபேமிலி. ஸ்டாப் இட். மேல என்ன செய்யணும் எனக்கு தெரியும், நீ போகலாம். எனிவே, தேங்க் யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன். டியூட்டி எக்கடல. யூ மே கோ. யாரு? திலக்கா, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட். சார், நான் சென்ஸ் டெலிபோன் பை. குட் ஈவினிங் டாடி. டாடி, என்ன டாடி ஒரு மாதிரி இருக்கீங்க? எங்க இருந்து வர்ற? காலேஜ்ல இருந்து. காலேஜ் இப்பதான் விட்டாங்களா? வந்தாது, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம். காலேஜ் விட்டதே இனிமே நேரா வீட்டுக்கு வரணும் தெரியுதா? சரி டாடி. டிரைவர்,
இனிமே சின்னம்மா கார் கேட்டா எனக்கு தெரியாம எடுக்க கூடாது. நேர காலேஜ் போக திரும்ப வீட்டுக்கு வரணும். ஓகே அமலா, பொண்ணை கண்டிச்சு வை. இன்னொரு இந்த மாதிரி ஏதாவது செய்தி கேள்விப்பட்ட என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஜானகி, பணத்தோட வாழறோமாங்கிறது அவ்வளவு முக்கியம் இல்லை, ஆனா மானத்தோட வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ என்னமோ சொல்ற, உன்னை பத்தி நிறைய புகார்கள் வருது. குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியவங்களே பெண்கள் தான். நம்ம குடும்பம் பரம்பரையா மதிக்கப்பட்டு வந்த குடும்பம், அந்த மதிப்பை நாம கெடுத்துடக் கூடாது. குடும்ப கௌரவத்தை குறைக்கிற மாதிரி இப்ப நான் என்னமா செஞ்சுட்டேன். நீ என்ன செஞ்ச ஏது செஞ்சேங்கிறது எனக்கு தெரியாது. விரும்பினேன், இனிமே உன் மேல கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு, அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். அம்மா, என்ன ஜானகி வீட்டுல என்ன தகராறு? நம்ம சமாச்சாரம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? எப்படியோ தெரிஞ்சது. என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். எவ்வளவு சீக்கிரம் தெரியுதோ அவ்வளவுக்கும் நல்லது. இதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் நீ முன்னாலேயே யோசனை பண்ணிருக்கணும். ராஜா, நீங்க தைரியமா இருங்க. என்ன நடந்தாலும் சரி, என்ன உங்ககிட்ட இருந்து எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. எஸ் செல்வராம் ஹியர். அதான் சார், நான் பேசுறேன். என்ன சார் இது? மொத்தம் நான் பாத்துக்கிறேன், நீ போகலாம். நீங்க சரிதான், இனிமே அவங்க சந்திப்பு இருக்காது. சாமானியோட காதலுக்கு சமாதி கட்டிடுவீங்க. காலேஜ் வாசல்லையும் பீச்சிலையும் சந்திச்சவங்க ஊருக்குள்ள திருத்திருவாளையறாங்களே. இத பத்தி நான் இனிமே உங்ககிட்ட பேச விரும்பல. போன கிழமை என்னங்க பொண்ணு பொறுமைய ஊரெல்லாம் தம்பட்ட அடிக்கிறான். வா 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 உட்கார். எங்க உன்ன ரொம்ப நேரம் காணோம். ஜானகி இருக்காள் ஆண்டி? அவ காலேஜ் போயிருக்கா. நீ போல? ஓ போனே, லாஸ்ட் பீரியட் பர்மிஷன் போட்டுட்டு வந்துட்டேன். ஜானகி கிளாஸ் போய் பார்த்தேன், இன்னைக்கு போற அவ கிளாஸ்க்கே வரலையாமே. அவ எங்கதான் போச்சுப்பா? உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தா சொல்லுமா. தர்ம சங்கடமான கேள்வி, என்ன வற்புறுத்தி கேட்காதீங்க ஆண்டி. நீ சொல்றத பார்த்தா உனக்கு ஏதோ விஷயம் தெரியும் போல் இருக்கே. நிர்மலா, மென்னு முழுங்க விஷயத்தை சொல்லு. இங்க வந்தா எங்க அந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டி வருமோனதான் நான் வரல. அதான் வந்துட்டே சொல்லு. ஏமா, தப்பு தண்ட ஒண்ணு நடக்கலையே. நிலைமை இப்படியே வளர விட்டா நிச்சயம் நடக்கும். அந்த பையன் யாரு? யாரா இருந்தா நமக்கு என்ன ஆண்டி? நம்ம பொண்ண நாம தான் கண்டிச்சு வச்சிருந்தோம். பழக்க வழக்கத்தை மாத்திக்கலாம், ஆனா பந்த மாத்த முடியுமா? கல்யாண வயசு வந்துட்டா கண்டவன காதலிச்சுறதா? கண்ட கண்ட இடத்துல அவன் கழுத்தையே கட்டிக்கிட்டு அலையறதா? யார் பேருக்கு இருக்க வரும்னு யோசிக்க வேணாம். இதையெல்லாம் நான் தான் சொன்னேன்னு ஜானகி கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். வரேன் ஆண்டி, வரேன் சார். திமிர் இருந்தா என்ன மீறி காரியங்கள் செய்வேன். நான் ஒன்னும் செய்யல. பதில் பேசல சுட்டப்படுவேன். கார் ஊரை சுத்திட்டு வரல, கண்ணு முன்னாடி நிக்கிற போறோம். உன் பொண்ணு இனிமே காலேஜுக்கு போக வேண்டாம். படிச்சு பேர் எடுக்கிறதுக்கு முன்னாலே பாக்குறவங்க முன்னால நடிச்சு பேர் எடுத்த உன் பொண்ணு. டேய் ஜம்பு, கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்த மாதிரி உன்னை இந்த வீட்டுல கொடுத்துட்டு போறேன்டா. நானும் போது போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆள் என்னடா இழவன்றான்? நீ என்னமோ கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்தேன்ற. இவன் எல்லாம் கிளின்னா கிளிய என்ன சொல்றது? இவன் கிளிதானே, கூண்ல போட்ட அடைச்சு தொங்க விட்டுற. நீ கிளியே பார்த்ததுல போல் இருக்கு, இந்த மொட்டா கிளிய. சரி மாத்தி சொல்ற, குருவிய வளர்த்து பெருச்சாளி கையில கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போறோம். நான் என்ன பெருச்சாளியா? நீ பெருச்சாளி இல்லம்மா. பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டு ஊரை விட்டு போகும்போது நல்லதா நாலு வார்த்தை ஒரு ரெண்டு தத்துவம் சொல்ல வேண்டாமா? அதுக்காகதான் சொல்றேன். நெடி மன்னாலினி அத்தே, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வாழ்க்கையில மறக்கவே மறக்காதம்மா. என்ன அத்தே? சுவிட்ச போட்டா லைட் எரியும், லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? எரியவே எரியாதம்மா. இத மட்டும் மறக்கவே மறக்காதம்மா. என்ன தத்துவம், என்ன தத்துவம் அத்தே? இத்தனை நாளா இதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. லைட் இருக்கிற வரைக்கும், கரண்ட் இருக்கிற வரைக்கும், சுவிட்ச் இருக்கிற வரைக்கும் இதை நான் மறக்கவே மாட்டேன் அத்தே, மறக்கவே மாட்டேன். மறக்காதம்மா, மறக்காது.
என்னமா நீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பட்டினி கிடந்தா பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைச்சிருமா? செபத்த வச்சுதானமா சித்திரம் எழுதணும்? இது ஆலிச்சா சாப்பிடுங்கம்மா. பொன்னி, இந்த ஜெயில இருந்து எனக்கு எப்பதான் விடுதலை கிடைக்க போதும்னு தெரியல. மனசை கலைக்க விடாதீங்கம்மா, தைரியமா இருக்க. பொன்னி, நான் வாழ்ந்தா ராஜா கூட தான் வாழ்வேன், இல்லண்ணா சந்தோஷமா செத்து போயிடுவேன். கழுத அங்கேயே கிடந்து சாகட்டும், எடுத்துறதுக்கு நிம்மதியா இருப்போம். உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கிடந்து நான் தான் அவதிப்படுறேன். உங்களுக்கு இருக்கிற ரோஷமும் அங்காரமும் அவளுக்கும் இருக்கும். ரோஷம் மட்டும் இருந்தா போதாதுரி. நீங்க ஆரம்பிச்சாதீங்க, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா அவளுக்கும் ஜெயில் மாதிரி தானே இருக்கும். அதனால மறுபடியும் அவளை காலேஜ் கருப்படா ஆமாறு தாங்கல கடல்ல உங்களுக்கு சாப்பிட சொல்றேன். இப்படி எது சொன்னாலும் எரிஞ்சு விழுந்தீங்கன்னா அப்ப நான் என்னதான் பேசுறது? நான் தான் வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வரலாமேன்னு சொன்னேன். இடம் மாறுச்சுன்னா அவளுக்கு மனசு மாறுமில்ல? அதுவும் சரிதா, பெங்களூர் ரேஸ் சீசன் ஃபார் சேஞ்ச், ஒரு நாலு நாளைக்கு பெங்களூர் போயிட்டு வருமா? என்னமா எழுதுறீங்க? யாருக்கும் தெரியாம இது ராஜா கையில சேர்த்து.
சூடி மலர் தந்த ஆண்டாளிடம் அழகான மலர் மாலை நாம் வாங்குவோம். நான் சூடி மலர் தந்த ஆண்டாளிடம் அழகான மலர் மாலை நாம் வாங்குவோம். ஒரு நாள் போறது ஒரு யுகம் மாதிரி இருக்கு. உங்களை பாக்குறதுக்கும் உங்க கூட பேசுறதுக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். நீ தான் சொல்லணும். இப்படி செஞ்சா என்ன, 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அப்பா வீட்டுல இருக்க மாட்டாரு. அப்ப நீங்க போன் பண்ணுங்க, நம்ம தாராளமா பேசிக்கலாம். வெரி குட். அப்படியே நம்ம ஒரு போட்டோ எடுத்து போமா. எங்க சீர் புள்ள ஒரு போஸ் கொடுங்க. போஸா? எனக்கு கொடுக்க தெரியாது, நீ சொல்லி கொடு. போஸ் கொடுக்க உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? கம் ஆன் குயிக். வாங்க வாங்க வந்து மாமா. இப்பதான் வரீங்களா? ஆமா இப்பதான் வர. ஜம்பு எங்க? காலேஜ் போயிருக்காரு, இப்ப வந்துட்டு வரு. சவுக்கி மாறிக்கீங்களா? ஊர்ல அத்தை எல்லாம் சவுக்கி மாறிக்காங்களா? சவுக்கிந்தா. நீயும் ஜம்பு சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கும் மாமா. அப்பா இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு, திருப்பதிக்கு போகணும். ஏன் மாமா? நீயும் ஜம்பு சந்தோஷமா இருந்தா திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். போய் மொட்டை அடிச்சுக்கணும். நான் கடப்பாருங்க. கடப்பாரியா? கொல்ல பக்கம் இருக்கும். ஏன் உங்க அப்பா கொல்ல பக்கத்தை விட்டு வரவே மாட்டானா? எங்க அப்பாவை கேக்குறீங்களா? அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. சரி அவனு தான் நம்ம வரட்டா. நான் போய் இந்த சட்டையை கேட்டி போட்டு மோத்த கழுவிக்கிட்டு வந்துடுறேன். நாளை ஹாய் நாளை ஹாய் ஜோ. ஜம்பு ஜம்பு, ஊர்ல இருந்து பெரிய மொட்டை வந்திருக்கு. பல்கலை
சம்மந்தி வந்தது பிடிக்கலையா? அப்பா, இனிமே நான் உயிரோட இருக்கவே கூடாதுப்பா. அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? அவரோட நினைச்சு மாமா கண்ணத்து போய் கிண்டிட்டேன்ப்பா. இது என்ன பெரிய விஷயம்? அதுக்கெல்லாம் கோச்சுக்க மாட்டார், நல்லா கிண்டு. ஐயோ அப்பா, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அவரா இவரான்னு எனக்கு அடையாளமே தெரிய மாட்டேங்குது. இப்படி இருந்தா எப்படிப்பா? ஆமாமா, எனக்கு தான் அவர் ஊர்ல இருந்து வர்றது கருதாசி எழுதும் போதே எனக்கு ஒரு குழப்பம். அதனாலதான் ஒரு தொப்பி வாங்கிட்டு வந்தேன். அப்பா, நீங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் இதை மாட்டிக்கங்க, உங்களுக்கு புண்ணியமா போகுது, அடையாளம் தெரியட்டும். என்ன தொப்பி இது? இந்த தொப்பியை நான் வச்சுக்க மாட்டேன்ப்பா. நீ வச்சுக்கிறேடா? இந்த தொப்பியை நானும் வச்சுக்க மாட்டேன். என்னது, இந்த தொப்பியை வச்சுக்க மாட்டேன், இந்த தொப்பியை வச்சுக்க மாட்டேன்னு சொல்றானுங்க? இதுல என்னதான் இருக்குது? இன்னொரு வரைக்கும் நான் கையில வச்சிருந்தேன், என்ன ஒண்ணு பண்ணல? கடைக்காரன் போய் கேட்டு வந்துட்டுமா? அப்பா விளையாடுங்கப்பா, தொப்பியை வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த குழப்பம் தீரத்துக்கு என்னதான் வழி? தொப்பி ஒண்ணுதானா, எத்தனையோ வழி இருக்குது. வா சொல்றேன், வா. ஜம்பு, ஜம்பு எங்கம்மா? அங்க இல்லையா மாமா? சரி, அவன் கிடைக்கா. நீதான் எனக்கு ஒரு டம்ளர்ல நல்லா சில்லுன்னு வெந்நீர் கொடு. வெந்நீரா? கொஞ்ச இருங்க, கொண்டு வரேன். சரி, சீக்கிரம் வா. சம்மந்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மக மாமர் யாரு மாப்பிள யாரு திணறிக்கிட்டு இருந்தான். நான் தான் ஒரு ஐடியா கொடுத்தேன். தோசக்கரண்டியால நெத்தியில ஒரு வெட்டு வெட்டுன்னு நல்லா வெட்டினான். இப்ப நெத்தியில காயம் பட்டவர் மாமனாரு, இல்லாதவர் மாப்பிள. எப்படிங்க நம்ம ஐடியா? அறிவிருக்கா உனக்கு? வெட்ட சொல்லதான் வெட்ட சொல்ல, என் மகனை வெட்ட சொல்ல இருக்கூடாது. அப்பவும் தானே அடையாளம் புரிஞ்சிருக்கும். ஆர்த்தவரை வெட்ட சொன்ன, நீ ஆர்த்துக்கிட்ட. உன்னை கெட்டப்பாரு சொன்ன பாரு, தப்பாரு கசாப்பு கிட. மாமனார் கோவம் வந்துருச்சு, அந்த களிம்பு எடுத்துட்டான், நெத்தியில தடவுவா. எனக்கு இது பாத்ரூம்ல விழுந்துட்டான். அண்டா வெட்டிடுச்சு. அண்டாவை நான் வெட்ட சொல்லலையா? அதுவா வெட்டிடுச்சு. செல்வராயன் ஸ்பீக்கிங். ஹலோ, சிவகாமி எனக்கு முன்னு விட்ட தங்கச்சி போறேன். ஆமா, அண்ணன் பொண்ணு கோபாலுக்கு கட்டி வைக்க போறேன்.
இப்ப பொண்ணு பாக்குறதே ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான். ஆமாமா, என்னதான் உறவா இருந்தாலும் பார்மாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுவும் தவிர கோபால் பொண்ணை சின்ன வயசுல பார்த்தது, இந்த மாடர்ன் ஏஜ்ல கல்யாண வயசுல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பழகிக்க வேண்டிய அவசியம் தானே? வேண்டா, உனக்கு பொன் பார்க்க வேணா இங்க கூட்டிட்டு வந்த திருட்டு பயல. பொண்ண நல்லா பார்த்துட்டு போகலாம், உட்கார் ராஜா. ஜானகி, நீ நல்லா பாடுவியாமே, எங்க ஒரு பாட்டு பாடுமா? என்னதான் படுத்திருந்தாலும் நம்ம பெண்களுக்கு புதுசா ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு பதட்டம், ஒரு தயக்கம், ஒரு தருமாற்றம். சும்மா பாடுமா. ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தார்.
ராஜா போலாமா? என்ன அவசரம், இருந்து சாப்பிட்டு போனாவே பரவாயில்லைங்க, அம்மா இருந்து சாப்பிட்டு வருவாங்க. அண்ணா, கோபால் ராஜா வீட்டுல தவிர வேற எங்கேயும் சாப்பிட மாட்டான். சரி சரி, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். எல்லாம் ரெடியா இருக்கு, சீக்கிரம் வாங்க. எனக்கு கல்யாணமா, பொண்ணு பாக்குறதுக்காக வந்தோம் பார்த்துட்டோம். இந்த ஊர் தான் பெரிய பிசினஸ் மேக்னேட், நம்ம மாதிரியே எஸ்டேட் ஓனர், மிஸ்டர் செல்வராகத்தோட ஒரே பொண்ணு, பேரு சானகி. உங்களுக்கு தான் தெரியுமா, எனக்கு எது தேவைன்னாலும் ராஜா தான் கிடைக்கும். எனக்கு வரப்போற மனைவியையும் அவனே தான் செலக்ட் பண்ணணும்னு ராஜாவை நான் கூட்டிட்டு போனேன். ஆமா, பொண்ணு எப்படி இருக்கா, கருப்பா செகப்பா? அம்மா, அதெல்லாம் என்ன கேட்காதீங்கம்மா, நான் மாப்பிள்ள இல்லையா, அரவரையா தான் பார்த்தேன். இவன் தான் கண்குட்டாம பாத்துக்கிட்டு இருந்தா அவனை கழுங்க கரெக்டா சொல்லுவான். ஜோடி பொருத்த எப்படி? கோபால் ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. எப்பப்பா கல்யாணம்? அநேகமா இந்த மாசமே இருக்கும்மா. எங்க நடக்குது? அம்மா அதெல்லாம் அங்க பேசிட்டு இருக்காங்க, நானும் வந்துட்டோம். இவன் தான் கோட்டை விட்டுட்டான். ஒரு மருமக வேண்டாமா அவசியம் வேணும். ஆமா, பொண்ணு சொந்தமா அண்ணிமா, சொந்தம் தான். ரொம்ப நாளா இவ திண்ணாம இருந்தது, இப்ப நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம். பொண்ணோட அப்பா எனக்கு அண்ணா முறை, பொண்ணை பெற்றவங்க வர்ற முகூர்த்தத்திலே அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு அவசரப்படுறாங்க. எனக்கும் அது சரியப்படுது. இத பாருங்க, நீங்களும் ராஜாவும் இருந்து இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா, எனக்கு ராஜா வேற கோபால் வேற இல்லையம்மா, அதான் எனக்கு தெரியுமே. அப்ப நான் வருத்தமா இன்னும் அதுக்குள்ள இருந்து பார்த்து போங்க. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா, முகூர்த்தம் வேற நெருங்கி போச்சு. நான் தான் போய் எல்லா ஏற்பாட்டும் செய்யறோம். கோபால் பொறுப்பில்லாமா? ராஜா, நீ சீக்கிரம் படிச்சுட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அங்க வந்துட்டேன்னா நீ அவனை சேர்ந்து எஸ்டேட் பொறுப்பெல்லாம் பார்க்கலாம். வரேம்மா, வரேன். அம்மா வரமா? வரேன்டா. அம்மா சொன்ன மாதிரி வந்து எஸ்டேட்டுக்கு எதுக்காகவா இப்படி இடிஞ்சு போயிட்டீங்க? நீயா? எல்லாம் எனக்கு தெரியும். காதலுங்கிற தரப்புல பரஸ்பரம் எடையா இருக்க வேண்டியது பணமோ பவிசோ இல்லைங்க, பவித்திரமான அன்புதான். அது எல்லாரும் உணர்ந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிற மனசுல விரிசல் ஏற்படுத்தினது காதல் தோல்வி இல்லைங்க. ஸ்டேஷனுக்காக ஆசைப்பட்ட பணக்கார பெண்ணுறுத்தியோட மனம் மயக்கம். எனக்கே தெரியாம என் மனசுல உங்க பேர்ல உள்ள ஈடுபாடு காரணமா உங்க அப்பா வீடையும் எந்த தோல்விக்கும் இரையாக கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களையே கண்காணிச்சுட்டு இருந்தேன். பணக்கார கோபால் மாப்பிளையா வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜானகி இந்த ஏழ ராஜாவை எடுத்தெறிஞ்சிட்டேன். ராஜா, நான் கூட உங்களுக்காக ஜானகி கிட்ட வாதாடுறேன். இனிமே இந்த வீட்டு மாசம் புரிய முடிக்க கூடாது. போவழியே நேரத்தில் உனக்கு எப்போ
மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா இந்த லெட்டர் உங்ககிட்ட உன்னை சொல்லணும்னு நினைச்சு சொல்ல முடியாத, சொல்ல தெரியாத என் எண்ணத்தை இதில் எழுதுறேன். அவசரமா நீ வந்த, என்னை எங்கேயோ அழைச்சிட்டு போனேன், எங்க போறோன்னு தெரியாம நானும் உன் கூட வந்தேன். உனக்கு நிச்சயம் செய்ய நம்ம முன்னாடி வந்த நின்ன பொண்ணை பார்த்ததும் நான் பதறி போயிட்டேன். ஏண்டா ராஜான்னு கேட்கிறேன், சொல்லிடுறேன் தப்பா, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நானும் ஜானகியும்
அதுல இருந்து இந்த பசங்க என்ன விடுறதே இல்லை. ஏதாவது நாடகம் எழுத சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. இப்ப கூட ஒரு புது நாடகம் எழுதியிருக்கேன், ட்ராஜடி பிளே. அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருந்தேன். கோபால், தியாகு, ஜானகியும் சொல்லிட்டு இருங்கப்பா. அதெல்லாம் அந்த நாடகத்துல வர கேரக்டர்ஸ். தெரிஞ்சவங்க பேரைய கேரக்டர்ஸ்க்கு வச்சுட்டேன். உன் நாடகத்துல அம்மா கேரக்டர் கூட வருதாப்பா. நீ இன்ஜினியருக்கு படிச்சத விட ஆக்டரா இருந்திருப்பா. நீ என்னதான் மறைச்சாலும் உன் கண்ணீர் உன்னை காட்டி கொடுத்துருச்சு பத்தியா. பெத்தவர்கிட்டே எல்லாத்தையும் மறைச்சிட்டேதான். நீ தப்பா நினைக்கப்படா. ஒரு நல்ல சமயம் பார்த்து திடீர்னு சொல்லி உன் அதிர்ச்சி அடைய வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப ஏதோ நடந்து நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் சார். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்கல ராஜா. நான் சொல்றது கேளுடா. இத்தனை வருஷமா அவன் உன்னை நினைச்சுதாண்ட வந்த ஆறுதல் அடைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அம்மாவுக்காக உன் மனசை தேர்த்திக்கப்பா. நான் போய் மறந்துட்டேன். நீ அவர்த்து போற நான் மறந்துட்டேன். வேகானந்தர் இந்த நாட்டுக்கு இடார். அதை நாம் கேட்டோமா? அதன்படி நடந்தோமா? இந்த நாட்டில் கண்ட பயலு கட்சி அமைக்கிறான் தலைவனாரும். ஒவ்வொருத்தரை சுத்தி ஒரு கூட்டம். யார ஒதுக்கிறது யார மதிக்கிறதுன்னே தெரியலையே. எல்லா பயலையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறோம். தலைவன்னா யார்? தலைவன். அம்மா நீ கவலைப்படாதம்மா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி உன காலை நீட்டி உட்கார வச்சு நான் உனக்கு சாப்பாடு போறேன். ஆமா கழிச்சாங்கிறியா? நான் என்னம்மா செய்யறது, எல்லாம் தானா நடக்குது. வாழ்க்கையோடு பாரிட்டு படிச்சவனா இருக்கான். மூளை கொஞ்சம் குழம்பி இருக்கு போல இருக்கு. நாம பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறேன். நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க பாஸ். கரெக்ட். நீ போய் வண்டியில ஏறு, நான் பாத்துக்கிறேன். ஓகே பாஸ். அப்படி பாக்குற நீ யாரு? கோட்சேயா? நீ இன்னும் காந்திய மறக்கலையா? இந்த நாட்டில் எல்லாரும் காந்திய மறந்துட்டானே, அதனாலதான் நான் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன். ஆமாமா, மான்களை எல்லாம் மறக்கவே கூடாது. வா சாப்பிட போலாம். நான் சாப்பிட மாட்டேன். போ. பசிக்கலையா? பசி இல்லைன்னா தான் இந்த நாட்டில் பிரச்சனையே இல்லையாப்பா. நல்லா வரிசையா இலை போட்டான்பா. தலை வாழை இலை இலையில வச்சாப்பா. வாழைக்காய் கறி இவ்வளோண்டு. அப்பா சாமி ஐயர் சமையல். வாழைக்காய் கறி ரொம்ப ருசியா இருந்ததுப்பா. இன்னும் கொஞ்சம் வைடான்னு கேட்டேன். அதுக்காக படபடபடபடன்னு மோட்டர் பைக்ல வந்து தடதடன்னு அடிச்சுட்டாப்பா. அது என்னப்பா அது? நான் உன்னை அடிப்பேன்னு பயப்படுறியா? அடிக்க மாட்டேன். நீ அடிச்சீன்னா நானும் அடிப்பேன். அடே நல்லா சிரிக்கிறியே. நீ சிரிச்சே கழுத்தா இருக்கிறவனா? உன் பேர் என்ன பிரதர்? என் பேரு ராஜப்பான்னு வச்சுக்கேன். வச்சுக்கேன்னா உங்க அம்மா அப்பா உங்களுக்கு பேரே வைக்கலையா? அப்ப நீ பேர் இல்லாதவன். உன் பேர் எனக்கு தெரியும். நீ கடவுள். என் கூட வரையா பிரதர்? கடவுள் கூப்பிட்டா எங்க வேணாலும் வரேன் பிரதர். வா பிரதர். ஓ பிரதர். ட்ரிபிள் சிக்ஸ் பிளீஸ். தேங்க்யூ. என்ன பிரதர் நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். பாத்தியா பிரதர், எங்கிட்ட இருந்து போற மாதிரியே பேசுறீங்க. இப்ப இல்ல பிரதர், எப்ப நினைச்சாலும் நான் போயிடுவேன் பிரதர். நோபடி கேன் ஸ்டாப் மீ பிரதர். ஐ நோ ஐ நோ. போய் ரெஸ்ட் எடுத்துக்க. தேங்க்யூ பிரதர். நான் ரெடி பாய். எஸ் ஸ்பீக்கிங். ஓகே அக்ரீட். அப்ப நீ புறப்படுறியா? எஸ் பா. ஆனா தீக்குச்சிங்க நடமாட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கு. டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். சூட் கேஸ் கலவை. பிரதர் கம்மியா? பிரதர் இவர் நம்ம ஆளு, நல்லா கவனிச்சுக்க. நல்லா கவனிச்சுக்கிறேன் பிரதர். நீ போலாம். அடட பிரதர், இந்த சூட் கேஸ் எடுத்துட்டு போய் நம்ம ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிற 50-40 வண்டியில் ஏத்துட்டு இந்த ஆள் அங்க இருப்பான். அடடே சூட் கேஸ மறந்துட்டானா பிரதர்? இடியட். ஒரு சூட் கேஸ கூட தூக்க முடியாத சோப்பலாங்கியா பிரதர். வண்டி நம்பர் என்ன பிரதர் சொன்ன? 50-40. 50-40.
உதச்சியா பிரதர்? நான் உடைக்கலையே. தடுக்கலையா பிரதர்? இல்லையே. வெரி குட் பிரதர். அடையடே 50-40, அடையடே சோப்பிளாங்கி, அடையடே பட்லி. சோப்பிளாங்கி பட்லிய வண்டியில வச்சுக்கிட்டு ஊர்லாம் சுத்தாதே, நேரா வீட்டுக்கு போய் சேரு. சோப்பிளாங்கி கோமா போகுது. பெட்டியில் என்ன இருக்கு? என்ன கேட்டீங்க? பெட்டியில் என்ன இருக்கு? யாரு யார கேள்வி கேட்கறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. இப்படி வச்சுக்கிட்டே எப்படி சார்? நாங்க எங்க டியூட்டியை பார்க்க வேண்டாம். பாருங்களேன், உங்களை யார் பார்க்க வேணாம் சொல்றது? வர வர இதெல்லாம் தெரியாது. கள்ளக்கடத்தல் காரணம் விட்டுடுவீங்க, குடும்பத்தில் பிடிச்சிக்கீங்க. You can proceed, Inspector. I will talk to you later. That's all right. You can proceed. Driver, வண்டி எடு. என்ன பிரதர் பாக்குறேன் படிக்காமே இந்த உத்தியோகத்துக்கு வந்துட்டியா சிவார்சா? வாட் வாட் டாட் டூ டிராம பத்ரா கிம பத்ரா இன்ஸ்பெக்டர். ஓ நல்ல டாக்டரை பார்த்துக்காமீங்க. குண்டாராம் பத்ரா அண்டாராம் பத்ரா. ஏன் பிரதர் வண்டியை நிறுத்திட்ட? பிரதர் அடிக்கிற நீ என்ன 50-40 நம்பர் அவங்கிட்ட சொன்ன? உண்மையே சொன்ன பிரதர். பெரிய உண்மையை சொன்ன அடிப்பியா பிரதர்? அரிச்சந்திர இவன் பிரதர். இனிமே நீ அடிச்சின்னா நானும் அடிப்பேன் பிரதர். என்ன அடிப்பியா? என்ன அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேன். பாவம் ரொம்ப அடிச்சிட்டேன்ல. வா வா. அந்த பானையில தண்ணி இருக்கு, அதை இந்த பாட்டில ஊத்தி கொண்டா பிரதர். நீ முறைச்சின்னா நானும் முறைப்பேன் பிரதர். நிக்கிற கொண்டாய்க்க. அடடே நம்ம சிகப்பு பெட்டி வச்ச 50. அடடே இன்ஸ்பெக்டர் ராம வஜிரன். ரொம்ப நன்றி சார். அவமானிச்சிட்டு இருந்த எங்க மனசுக்கு நீங்க ஆறுதல் ஏற்படுத்திட்டீங்க. எங்க கடமையை தான் செஞ்சோம். அதோட அவர் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. என்ன சார்?
5 லட்சம் ரூபாய் கரசல்கள் கிடைக்கிறதுக்கு அவர் தான் காரணமா இருந்திருக்காரு. ஆளுங்க தப்பிச்சிட்டாங்க, காரும் பொருளும் கிடைச்சது. அவருக்கு ஒரு ரிவார்டே காத்திருக்கு. பாருங்க அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, உடனடியே நாங்க அவர் பார்க்கணும். ஆமா சார், பூந்தமல்லி ஹை ரோட்ல ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்ல இருக்காரு, நீங்க பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். மனோநிலை எப்படி இருக்குங்கிறத அவங்க உபயோகப்படுத்துற நேரத்திலிருந்தே புரிஞ்சுக்கலாம். இப்போ பச்சை என் காலை ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப சாஃப்டா இருக்கு. ராஜா உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ராஜா என்ன ஆச்சு? ரொம்ப சீக்கிரம் குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை வந்துட்டு. நீங்களாம் அவரோட ரொம்ப நெருங்கி பழகினவங்க தானே? என்ன டாக்டர் இப்படி கேட்டுப்பீங்க? அவனை நானும் எப்பவுமே 50-50. நீங்க எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி, முக்கிய நிகழ்ச்சி ஏதாவது இருந்தா அதை ரீஎனாக்ட் பண்ணி பார்க்கலாமான்னு எனக்கு தோணுது. அவரை குணப்படுத்துறதுக்கு இதுவும் உதவியா இருக்கும். சொல்லுங்க. ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தார், ராஜா ராமன் நினைத்திருந்தார். ஏ பாட்டு நின்னு போச்சு. அவள் சுயம்பரம் கொள்ள
பாத்தீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, சும்மா வந்தேன். சும்மா எல்லாம் இங்க வரக்கூடாது, தயவுசெய்து வெளியில போயிடும். ஜானகி, சௌக்கியமா இருக்கியாமா? நீ இங்க எப்படி இருக்கீங்க ராஜா? என்னடா ஆஸ்பத்திரி திங் சின்ன அப்செட். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கபால், அம்மா எப்படி இருக்காங்க? நான் உங்க அம்மாவை கேட்கிறேன். எங்க அம்மா தான் கடைசியா எங்க அம்மாவை பார்த்தியா கபால்? பார்த்தேன் ராஜா. நீ இருந்தா அந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்திருமோ அதே மாதிரி நல்லபடியா நடந்து போச்சு. எந்த குறையும் இல்லை. என்னை விட உன் மேலதான் அவங்களுக்கு பிரியம் அதிகம். அதனாலதான் உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு எங்க அம்மா பாவம் கொப்பாள். ஒரு சுகத்தை அனுபவிக்காதவங்க. கடைசியில புள்ளே புள்ளே புள்ளேன்னே செத்து போயிட்டாங்க. யாருப்பா? ஏன் இந்த பக்கம் ரெண்டு நாள் சுத்திட்டு இருக்க? எப்படி இருக்கிறார் ராஜாவா? அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல, போ போய் வேலையை பாரு. போப்பா இருக்கலாமே. ஜானகி கோபால் கல்யாணத்துக்கு பிறகும் கூட நான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதா? சச்சா வேண்டாம். பெரியப்பா நான் இருக்கு. அவன் பைத்தியக்காரன் இருப்பான் நினைச்சேன். நிச்சயமா இல்லப்பா, அவன் பைத்தியக்காரன் மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிருக்கான். வந்தவுடன் அவனை க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம லேசு பட்டன் அல்ல, நிச்சயமா அவனை கடத்திக்கிட்டு வந்துருவான். நீங்க கவலைப்படாதீங்க பா. குட். ராஜா, ராஜா சுரேஷ் எங்க ராஜா? காலையில காட்டு கொண்டு வந்து கொடுத்தோம் சார், குடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வரண்டாவில் அந்த ஜர்க்கின் போட்ட அவளோட பேசிட்டு இருந்தாரு. அவனோட என்ன பேசிவிட்டேன்? அவன் கள்ளக்கடத்தல் குடிச்சை தன்னவர் அர்த்தம் நான் போலீஸுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ராஜா தோல் மேல கை போட்டுட்டு இருந்தாரு சார், அதனால அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவரா இருக்குன்னு நினைச்சிருந்தேன். சௌக்கியமா? இப்ப நல்லா இருக்கேன். நீங்க யாரு? என்ன யாருன்னு தெரியல. தெரியல, அவன் கை கட்டுங்க. இப்பதான் அன்போட சௌக்கியமானு விசாரிச்சீங்க, ஏன் கைய கட்டுறீங்க? பைத்தியக்கார மாதிரி நடிச்சு இந்த காட்டி கொடுக்க முயற்சி பண்ணின என்ன துணிச்சல் இருந்தா மறுபடியும் நீங்க வந்திருப்பேன். சொல்றேன், நீங்க யாருன்னு. எனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம நசியும்ல இருந்தேன். இப்பதான் வெளியே வந்தேன். இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் மாதிரி வந்து விசாரிச்சாரு. உதவி செய்யறதா இங்க கூட்டிட்டு வந்தார். அவ்வளவுதான் தெரியும். ஓஹோ, ஏண்டா நான் தனியா மாட்டிக்கிட்டப்ப என்ன திரட்டி பிரட்டி அடிச்சல்ல? நான் ஏன் உங்களை அடிக்கிறேன்? என்னடா ஒண்ணு தெரியாம அதை நடிக்கிற? நான் கள்ளக்கடத்தல் செஞ்சா உனக்கு என்ன? ஓ, நீங்க எல்லாம் கள்ளக்கடத்தல் பண்ற ஆளுங்களா? அப்ப நான் அடிச்சிருந்தேன்னா அது கரெக்டா? நான் கள்ளக்கடத்தல் செஞ்சா உங்க அப்பா வீட்டு சொத்து பறிபோகுதா? கள்ளக்கடத்தல் பண்ணா எங்க அப்பா வீட்டு சொத்து மட்டும் இல்லடா, உங்க அப்பா வீட்டு சொத்து, ஊர் சொத்து எல்லாமே பறிபோகுது. தேச துரோகிங்களா? Thank you.
கை. ராஜா, 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 ஓடாதே, நில்லு. வேண்டாம், என்ன விட்டுடுங்க. உங்க கண்ணுமாக நான் இருக்கவே மாட்டேன். ராஜா, ஏன் இப்படி பேசுறேன்? நான் சொல்றத கேளு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இங்க இருந்து போயிடுங்க. ராஜா, நீ எங்க போற? நான் எங்க போறேன்? என்னை சித்திரவதை பண்ணாதீங்க. என் வழியில என்ன போகிடுங்க. ராஜா, நில்லு, நில்லுங்க. தயவு செஞ்சு ரெண்டு பேரும் திரும்பி போயிடுங்க. இனிமே உங்க வாழ்க்கையில நான் குளிக்கவே மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க. ராஜா, நீங்க இல்லாம என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு. தருகி. ஆமா ராஜா, நான் வாழணும்னா நீங்க வரணும், நீங்க சாகணும்னா நான் வரேன். என் மனசு குழப்பாது ஜானகி. பக்கத்துல வந்தீங்க, நான் இங்கே இருந்து உங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ராஜா. ஆமா ராஜா, ஜானகி உனக்காகவே காத்துட்டு இருக்கா. இந்த கொடுமைக்கு நான் தான் காரணம். விளையாட்டா நான் செஞ்ச காரியம் ராஜாவோட குடும்பத்தை கொடூரமா தாக்கிடுச்சு. கோப்பா, ராஜாவோட காதலை குறுக்கிட்டு அதை கலைச்சது நான் தான். ஆரம்பத்துல இருந்தே நீ தான் ராஜாவுக்கு இடைஞ்சலா இருக்கிற. அவன் உனக்கு என்ன செய்யறான்? நீ விளையாட்டா செய்த காரியத்தினால ஏற்பட்ட விபரீத விளைவுகளை பார்த்தியா? விடுறா. ராஜா காதலிச்ச அந்த பொண்ணு யாரு சொல்றா? சொல்றா, நீ கல்யாணம் செஞ்சுக்க போறியே அந்த ஜானகி தான். உங்களோட வரட்டு கௌரவத்தினால என்னென்ன அலங்கோலங்கள் நடந்து போச்சு பாத்தீங்களா? எல்லா ஏற்பாடும் நடந்ததுக்கு அப்புறம் இப்படி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. என் பொண்ணுடைய கதி என்ன ஆகுது? என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. என் முடிவை நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். ஜானகி, நீ என்னம்மா சொல்ற? என்ன மன்னிச்சிருக்க? ஒருத்தருக்கு மனசு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்ட முடியுமா? ராஜாவோட அம்மா பொண்ணு அங்க விழலன்னா என் பொண்ண இங்க வந்திருக்கும். பொண்ணோட பார்க்காம பூரண சுதந்திரம் கொடுத்து கண்ணு கண்ண வளர்த்தம் பாரு. அதுக்கு பலன் ஊரை கூட்டி வச்ச அவமானப்படுத்த தற்கொலைப்படி சாகுட மாட்டேன். என் கையாலே சுட்டு புதைக்கிடுவேன். செத்து போன அந்த அம்மா உயிரை நம்மால திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனா சித்த பிரமையால ஓடி போன ராஜாவை கண்டுபிடிச்சு சொஸ்தப்படுத்தி அவர் ஜானகியை கல்யாணம் பண்ணி வைக்க நம்மால முடியும். அந்த பலாளி பயலுக்கு பொண்ணு கொடுக்க நான் சம்மதிக்கணும்ல? என்ன பொறுத்த, ராஜாவும் என் பிள்ளைதான். என் சொத்துல பாதி அவனுக்கு கொடுக்க போறேன். அப்புறம் என்ன சார்? ராஜா ஒரு எஸ்டேட் ஓனர், ஒரு எஸ்டேட் ஓனருக்கு ஒரு எஸ்டேட் ஓனருக்கு பெண் கொடுக்கலாமே? அந்த அம்மாவுக்கு என் பிள்ளை கொள்ளி வச்சா திட்டு பிடிச்ச அந்த பையனுக்கு நான் சொத்தை கொடுக்க போறேன். அம்மா, இதுக்கு மேல என்ன பேச முடியும்? பார்க்க போகலாம். அவசரப்படாது கோபால். ஜானகி விஷயத்தை முடிவு பண்ணாம நாம எப்படி போறது? இனிமே அவளை பத்தி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? அவ விதிப்படி நடக்கட்டும். யானை தன் தலைமையில மண் அள்ளிப்பட்டுக்கிட்ட மாதிரி அவ வாழ்க்கைய அவளையே கெடுத்துக்கிட்டா. அப்படி சொல்லாத அமிர்தம், உங்களுக்கு இருக்கிற கோபமும் ஆத்திரமும் தெரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் ஜானகி என் கூட கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஏமா ஜானகி, என் கூட வரத்துக்கு உனக்கு சம்மதம் தானே? கல்யாணம் ஆகாம ஜானகி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். அவ்வளவு நல்லா இருக்குமா? என்ன அமிர்தம், நான் யாரோ அந்நியமா அசலான பேசுறிய? அண்ணன் அத்தை விட்டு வரக்கூடாதா? ஜானகி, ராஜா.